ஸ்பைனல் கார்ட். ஓகே, எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்பைனல் கார்ட். ஓகே, நடுவில் ஸ்டாப் பண்ணிடு. வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ஸ்பைனல் கார்ட்? ஓகே, த ஃபர்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் ஆர் சப் க்வெஸ்சன் இஸ் வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ஸ்பைனல் கார்ட்? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் இட்? C1 டு L1 இன் அடல்ட். அது மட்டும் எழுதுனா போதும். சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஓல்டு பீப்புளுக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் எழுத தேவையில்ல. இன் அடல்ட் இட் இஸ் C1 டு L1. C1னா என்னென்னா சர்வைக்கல். ஓகே, ஃபஸ்ட்டு சர்வைக்கல் வெர்டிப்ரால் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு லம்பார் வெர்டிப்ரால முடிச்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் சப்கோஸ்ட் பிளட் சப்ளை ஆஃப் ஃபெட். போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரிஸ். ஓகே, ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரிஸ் ஹாவ் செக்மெண்டல் ஆர்ட்ரிஸ். ஓகே, ஸ்பைனல் கார்ட் நெக்கில் ஆரம்பித்து கீழே வரைக்கும் போதான். ஸோ நெக்கில் இருக்கிறப்போ சர்வைக்கல் ஆர்ட்ரிஸ் சப்ளை பண்ணும் கூட. தொராசிக் ரீஜனில் இருக்கிற ஆர்ட்ரி பேர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி இருக்கு இல்லையா? ஓகே, இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி சப்ளை பண்ணும். லம்பார் ரீஜன் போனவுடனே லம்பார் ஆர்ட்ரி சப்ளை பண்ணும். ஓகே, ஸோ செக்மெண்டல் ஆர்ட்ரிஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு சப்ளை. க்வெஸ்சன் எங்கே இருக்கு? வெர்டிப்ராக்குள்ள அந்த ஃபுராமன் இருக்கு இல்லையா, வெர்டிப்ரல் ஃபுராமன், அது எல்லாம் ஒன்றும் கனெக்ட் ஆச்சுன்னா வெர்டிப்ரல் கேவிட்டி. ஓகே, ஸோ வெர்டிப்ரல் ஃபுராமன் கன்வெர்டட் இன் டு வெர்டிப்ரல் கேவிட்டி. ஓகே, ஸோ வித்தின் த வெர்டிப்ரஸ் கவரிங்ஸ் கேட்ட எழுதுவீங்களா? வாட் ஆர் த கவரிங்ஸ்? உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், போத் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டூகெதர் கால்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் சேர்த்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கவர்ட் பை 3 layers ஆஃப் மெனிஞ்சஸ். வாட் இஸ் மெனிஞ்சஸ்? த கவரிங் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஓகே, த ப்ரொடக்டிவ் கவரிங் லேயர் இருக்கும். நியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், பயா மேட்டர், அவுட் சைட் மேட்டர். ஓகே, திஸ் இஸ் நியூரா மேட்டர். அரக்னாய்ட் மேட்டர் வெப் லைக் ஸ்ட்ரக்சர், பெருசாக தெரியாது. பயா மேட்டர் இஸ் இன்டிமேட்லி அட்டாச்சு வித் தி ஸ்பைனல் கார்ட். புரியுதா? அவ்வளோதான். ஸ்பாட்டர் வைஸ் இவ்வளோ தான். ஜஸ்ட் ஃபார் கம்ப்ளீஷன் சேக், இந்த கடைசியாக டெய்ல் எண்ட் இருக்கு இல்லையா, ஓகே, திஸ் ஏரியா இஸ் கால்ட் கோனஸ் மெடுலாரஸ். ஸ்பைனல் கார்டோட அந்த கடைசி முடிகிற இடத்துக்கு பேர் கோனஸ் மெடுலாரிஸ். இதெல்லாம் ஸ்பாட்டர் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் கம்ப்ளீஷன் சேக். ஓகே, கோனஸ் மெடுலாரிஸ். இந்த கோனஸ் மெடுலாரிஸ்க்கு கூடவே இந்த குட்டி குட்டி நர்வ்ஸ், நிறைய ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே சேர்த்து கோனஸ் மெடுலாரிஸ், இந்த நர்வ்ஸ் எல்லாமே சேர்த்து வி ஆர் காலிங் இட் அஸ் காடா ஈக்வைனா. ஓகே, இந்த இடத்துக்கு பேர் காடா ஈக்வைனா. ஈக்வைனா அப்படின்னா ஆர்ஸ்னு அர்த்தம். காடானா டெய்ல்னு அர்த்தம். ஆர்ஸோட டெய்ல் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ வி ஆர் காலிங் இட் ஆஸ் காடா ஈக்வைனா. சம்டைம்ஸ் இதை பிடிச்சி அப்படியே கட்டிட்டு ஒரு த்ரெட்டு வச்சு கட்டிட்டு ஒரு ஸ்பாட்டரை கேட்கலாம். அப்போ என்ன எழுதுறீங்க? வாட் இஸ் த டைட் ஸ்ட்ரக்சர்? செகண்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த நர்வ்ஸ் ஃபார்மிங் தி காடா ஈக்வைனா? இதுதான் ரெண்டாவது ஸ்பாட்டர் நான் சொல்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பாட்டர் ஸ்பைனல் கார்ட், செகண்ட் ஸ்பாட்டர் காடா ஈக், என்டையர் சேக்ரல் அண்ட் காக்சிஜல் நர்வ்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, காடா ஈக்வைனாவை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஐம் ரிப்பீட்டிங் இட். லோவர் லம்பார் நர்வ்ஸ், என்டையர் சேக்ரல் நர்வ்ஸ், அதுக்கப்புறம் காக்சிஜல் நர்வ்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான் இது. ஓகே, இந்த நர்வ்ஸுக்கும் இதுக்கும் பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. ஏபிள் டு சீ த டிஃப்ரென்ஸ்? இது கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது, இந்த நர்வ்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுதா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுக்கு பேர் ஃபைலம் டெர்மினே. இது வந்து பயாமேட்டர், இது வந்து நர்வ்ஸ். ஓகே, இது பயாமேட்டர்,
கொஞ்சம் ஒயிட்டிஷாக தெரியும். மற்ற நர்ஸ்க்கு நடுவில் வச்சு பார்த்தா மற்ற நர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் ப்ரௌனாக இருக்கும். சரிதா? ஓகே, ஃபைலம் டெர்மினேட்.